சோயா 65 செய்யதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 150 கிராம் சோயா, இதுக்கு 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு தேவைப்படும், 25 கிராம் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து விழுதா 1/2 டீஸ்பூன், 1 கப் தயிர். பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெயும் தேவைப்படும். தேவையான அளவு உப்பு. ஒரு பாத்திரத்தில் வெந்நியை கொதிக்க வச்சு அதில் எடுத்து வச்சுருக்கிற சோயாவை போட்டு ஊற வைக்கணும். அப்புறம் அதை புளிஞ்சி எடுத்து வச்சுக்கணும். இது போல தான் இன்னொரு காலியான பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, வத்தல் தூள், கரம் மசாலா, அப்புறம் அரைச்சி விழுதாக வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு, அப்புறம் தயிர், கொஞ்சமாக உப்பு, இது தேவைக்கேற்ப போட்டுக்கணும். இது எல்லாம் சேர்த்து நல்லா பிசையணும். எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நடுத்தரத்தில் பிசைஞ்சு எடுக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதில் தண்ணி வடித்து வச்சுருக்கிற சோயாவை சேர்த்து மாவு நல்ல சோயாவில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பிசையணும். பாருங்கள், இது போல தான் இருக்கும். அப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு, கடாய் நல்லா சூடானதும் அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்க்கணும். எண்ணெய் நல்ல சூடானதும் மசாலா போட்டு வச்சுருக்கிற சோயாவை எடுத்து ஒன்று ஒன்றா இப்படி எண்ணெயில் போடணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரியுதுன்னு. அப்புறம் அடிக்கடி லைட்டாக கிளறி விட்டுக்கணும். ஒரு சைடு வெந்ததும் அதை திருப்பி போட்டுக்கணும். அப்போ தான் ரெண்டு சைடும் நல்லா வேகும். ரெண்டு சைடும் நல்லா வெந்து நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்ததும் இதை நாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுபோல் ஒவ்வொரு பேட்சையும் நாம் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். கடைசி பேட்ச் பொரிக்கும்போது நாம் அது கூட எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பொரிக்கணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணி பொரித்து எடுக்கணும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் சோயாவும் வெந்ததும் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான சோயா 65 ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாம்.